வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஒரு பெரிய மலத்தேன் கூட்டிருக்கிறதாகவும் அது அங்க இருக்கிறவங்களுக்கு டேஞ்சரா இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. சோ அதை சேஃபா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறங்காட்டி நிறைய பேஷன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இந்த மாதிரி தேன் கூட்டிருக்கனால பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். அப்ரோச் பண்ணவங்க எல்லாருமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறேன், ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன், பூச்சி இன்னொருத்தங்களை கடிச்சா கேரண்டி இல்லை இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்ஸ்டா ஐடியில் இவங்களோட ப்ரொஃபைலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து நேச்சுரலாக தான் எடுப்போம்னு இவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம். இவங்களும் நேச்சுரலாக தான் எடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் தேடி இருக்கோன்னு கூப்பிட்டு சொன்னாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் தயார் பண்ணி வச்சிருந்த சூட்டை பற்ற வச்சு அந்த மலத்தேன் கூட்டுக்கு நேராக கீழே இருக்கணும். புகைப்பட்டதுமே தேனிக்கில் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொது இடங்களில் மக்களுக்கு டேஞ்சராக தேன் கூடுகள் இருக்கும்போது அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது சீக்கிரம் காலி பண்ணிட்டு வேறு இடம் பார்த்து போகும். ஸோ அந்த தேன் கூட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு அண்ணன் மேலே ஏறி வந்தார். நம்ம கோவை சிட்டியில் இது எந்த ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.